அந்த போட்டோகளை பார்த்தாவே புல்ல இருக்குது. ஆக்சுவலா அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், அவங்களை வேலுநாச்சியார் தெரியும், அஞ்சலை அம்மாள்னு ஒருத்தர் அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்றது இப்பதான் போயிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணா தெரியுது. எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்கிறதுனா அவர் யார் எதிர்க்க போறாரு, யாரை எதிர்த்து தானே அரசியல் பண்ணணும். நான் சொல்றது என்னன்னா எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறது கிடையாது, முன்னேற்றத்துக்கான அரசியல் பண்ணாலே போதும். சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இருக்கு, சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சமம் முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து, ஸோ தளபதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை நடத்தணுன்றது எங்களுடைய. பட் ஆனால் நான் சினிமாஸில் இனிமேல் பார்க்க முடியாதுன்றது ஒரு பெரிய வருத்தம் தான். பட் ஆனால் இது அதை விட ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால எனக்கு ஓகேவா தோணுது. காலையில் 10 மணிக்குனா வந்துட்டேன் நான். விஜய் அண்ணா ஆடியோ லான்ச்சுக்கெலாம் ஃபஸ்ட் நாளே போயிட்டு நான் சென்னைக்கு போயிட்டு நான் இந்த நாளே ஸ்டே பண்ணி ஆடியோ லான்ச்சை பார்த்துட்டு செட்டெல்லாம் பார்ப்பேன். நான் இன்றைக்கி காலையில் 10 மணிக்குனா வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து கண்ணு நாள் நிப்பாட்டிட்டாங்க. அவர் நல்லா செய்யறதுக்காக அவர் வர்றது அது ஒரு தப்பு இல்லைல்ல, எல்லாரும் நல்லா செய்யறதுக்காக வர்றதுனால தப்பு இல்லை. விஜய் வர்றது ஓகே தான். கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஒரு தன்னுடைய கொள்கையை பற்றி மக்களுக்காக, அதாவது இப்போ இருக்கிற சம் ஆட்சிகள்லாம் பற்றி, அதில் இருக்கிற நிறைய குறைகளை பற்றி அவர் வந்து புதுமையாக ஒரு திட்டத்தை வந்து நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும், என்னென்ன பண்ணணும், மக்கள் வந்து எவ்வளோ எப்படி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க விலைவாசி உயர்வில் இதில், ஸோ அதுக்காகலாம் வந்து ஒரு மக்களை முன்னேற்ற பாதையில் எப்படி கொண்டு போகணுன்றதுக்காக கண்டிப்பாக அவர் வச்சுருக்க அந்த ஃபோட்டோகளை பார்த்தாவே புல்லு அரிக்குது. ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம வந்து பெரிய பெரிய தலைவர்களில், அதாவது பெரிய பெரிய தலைவர்னால் கட்சிகளில், ஆளுங்கட்சிகள்லேயும் சரி எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்களை தான் நம்ம வந்து ஃபோட்டோவாக பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் இருக்காங்க, அதாவது அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், அவங்கள வேலுநாச்சியார் தெரியும், அஞ்சலை அம்மாள்னு ஒருத்தர் அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ தான் போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணால் தெரியுது. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய வச்சுருக்காங்க, அதாவது சோழர், சேரர், பாண்டியர், இந்தமாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியல் கண்டிப்பாக வேணும். ஒரு காமராஜர் பற்றி, காமராஜர் ஆட்சியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஆனால் நம்ம அதை அனுபவிச்சதில்லை. ஆனால் இந்த வந்து அதாவது தளபதி மூலியமாக அந்தமாரி ஒரு ஆட்சியை வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து அனுபவிக்கணும். சாதி மதம் இதை தவிர்த்து இவங்க எல்லாருக்குமான ஒரு அரசியல், சாதி மதம் இது எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு எல்லா மக்களுக்குமான ஒரு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு தலைவராக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் விஜய்கிட்டேருந்து. நாளைக்கு கண்டிப்பாக அவரோட அரசியலில் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காரோ அதை பற்றி கண்டிப்பாக நாளைக்கு சொல்வாருன்ற ஒரு இது இருக்குது, ஆசை இருக்குது. அவர் என்னென்ன இதுக்கப்புறம் பண்ண போகிறாரு அப்படின்றது முதல் மாநாடுன்றதுனால கண்டிப்பாக அவர் எல்லாத்தையும் சொல்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தளபதி வந்து எந்த அரசியல் சாராத ஒரு கொள்கை மக்களுக்கு இருக்குன்னு சொல்கிற எதிர்பார்த்து தான் நாளைக்கு பேசுவார். கண்டிப்பாக தமிழ்நாடே எதிர்பார்க்கும் ஒரு தளபதி பீச்சு கண்டிப்பாக, அந்த கொள்கை கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் மாற்றும் ஒரு கொள்கையாக கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய லைஃப் இருக்கிறதுக்குள்ளேயாவது அந்தமாரி ஒரு ஆட்சியில் நம்ம வாழணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இவர் மூலிமா மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்றத கடவுளாக பார்த்து அவர் அமைச்சிருக்காரு. மக்கள் தான் அதை வந்து முடிவு பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ரெண்டு அரசியலையும் மாறி 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 மக்கள் பார்த்து எதுவுமே பண்ணுறதில்ல போடா மக்களுக்குன்னு ஒரு நல்லதும் கிடையாது, எல்லாத்துலேயும் விலைவாசி உயர்வு, எல்லாத்துலேயும் இது போடா அப்படின்னு அவன் உழைச்சாதான் காசு அப்படின்ற மாதிரி வந்து மக்களுக்கு போயிடுச்சு. ஒரு வேலைவாய்ப்பு இல்லை. இன்றைக்கி இருக்குது மக்கள் என்ன எதிர்பார்க்குறான், ஒரு பெட்ரோல் விலை, ஒரு டீசல் விலை குறைப்பு, ஒரு ஆக்சுவலாக வந்து கேஸ், இதுதான் மக்களுக்கு தேவை. நீ வந்து மக்களுக்காக வேற எதுவும் பண்ண, அந்த அரசு இது கூட பண்ணலையே. அதாவதுங்க முதல் வந்து இந்த எதிர்ப்பு அரசியலை வந்து தலைவர் வந்து பேசக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம், அவர் பேச மாட்டார். இவர் அதனால தான் வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு மக்கள் எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்கிறதுன்னா அவர் யார் எதிர்க்க போறாரு, யாரை எதிர்த்து தானே அரசியல் பண்ணணும். நான் சொல்றது என்னன்னா எதிர்த்து தான் அரசியல் பண்ணணுங்கிறது கிடையாது, முன்னேற்றத்துக்கான அரசியல் பண்ணாலே போதும். இவங்க வந்து ஒரு மாயை உருவாக்கியே வச்சிருக்காங்க. இது இவங்களுக்கு எதிரானவங்களா இருக்கணும், இவங்களுக்கு எதிரானவங்களா இருக்கணும், எதுக்கு எல்லாம் எல்லாமே மனிதர்கள் தானே. என்னங்க அதாவது என்ன எதிர்க்கணும் அப்படின்னா கட்சி திமுக எதிர்க்கூடாது, அண்ணா திமுக எதிர்க்கூடாது, அங்கே கூடிய செயல்பாடுகளை தவறுகளை தான் எதிர்க்கணும். தனி மனித எதிர்க்கூடாது, ஜாதி எதிர்க்கூடாது, மதத்தை எதிர்க்கூடாது, அவங்களுடைய செயல்பாடுகளில் திட்டங்களை குறையிருந்தால் திட்டங்களை குறைகளை எதிர்க்கணும். அவர் அப்படி தான் எதிர்ப்பார். அவர் என்றைக்குமே கட்சியோ தனி மனிதரையோ யாரும் அவர் எதிர்க்க மாட்டோம் நான் நம்புகிறேன். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சமம், ஸோ மனிதனாக பிறந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமம் தான். ஸோ அது ஒரு 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 முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து, ஸோ தளபதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை நடத்தணுன்றது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் என்னென்ன பண்ணணும் அவர் வேலைவாய்ப்பை பற்றி சொல்லுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களோட அடுத்தது அவங்களோட
ஒர்க் அதை பற்றியெல்லாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்ல திட்டங்கள் ஏதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எங்கள் தளபதி எங்களோட அண்ணனா ஒரு தம்பியாக நினச்சி தான் இன்றைக்கி வந்து இதுமாதிரி வார்த்தை சொல்லிக்கிறாரு. சேஃப்டி முக்கியம், மற்ற கட்சியெல்லாம் வந்து அதுமாதிரி சொல்ல மாட்டாங்க. கூட்டணு வாங்க, மத்தையாக கூட்டுவாங்க, மத்திய எப்படி போகணும். ஆனால் எங்கள் தளபதி உங்களுக்கு சேஃப்டி முக்கியம், எந்த அளவுக்கு வரீங்களோ அதேமாரி நீங்கள் சேஃப்டியாக திரும்பி போகணும். எந்த ஒரு உங்களுக்குள்ள எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. தளபதி எங்கள் சேஃப்டி முக்கியமான உண்மையில சந்தோஷமாக இருக்குது. தளபதி சொன்னது நல்ல விஷயமா தான் படுது எனக்கு. சினிமா விட்டு அரசியலுக்கு வரணும் போது, ஏன்னா அரசியலுக்கு வருவாரான்னு எதிர்பார்த்தது ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்த ஒரு விஷயம். அவர் இப்போ வந்து அதை சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. பட் என்னென்னா சினிமாஸில் இனிமேல் பார்க்க முடியாதுன்றது ஒரு பெரிய வருத்தம் தான். பட் ஆனால் இது அதை விட ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால எனக்கு ஓகேவாக தோணுது.